தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் விழுப்புரம் மாவட்டத்தின் மழையின் அளவு பதிவாகியுள்ளது. விழுப்புரம் 87 மில்லிமீட்டராகவும், திண்டிவனம் 41 மில்லிமீட்டராகவும், செஞ்சி 43 மில்லிமீட்டராகவும், மரக்காணம் 20 மில்லிமீட்டராகவும், வானூர் 56 மில்லிமீட்டராகவும், திருக்கோவிலூர் 44 மில்லிமீட்டராகவும், உளுந்தூர்பேட்டை 43 மில்லிமீட்டராகவும், சங்கராபுரம் 38 மில்லிமீட்டராகவும், கள்ளக்குறிச்சி 32.04 மில்லிமீட்டராகவும், ஆக மொத்தம் 404.04 மில்லிமீட்டராகவும் மழை பதிவாகி உள்ளது. இது சராசரி மழையின் அளவு 44.93 மில்லிமீட்டராகும். இதனிடையே நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் மற்றும் தமிழக அரசும் கேட்டுக்கொண்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கள்ளக்குறிச்சி.com என்ற இணையதளத்தை காணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலான கள்ளக்குறிச்சி நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.